புத்துயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நினைவுகள் பல இருக்கிற பொழுது யாரும் இங்கு அனாதைகள் இல்லை. கவலைகள் தொடர்ந்து உன்னை குடிகொண்டிருந்தால் நிச்சயம் சந்தோஷம் வரப்போவதில்லை. ஆதலால் மகிழ்ச்சியோடு இருப்போம். இந்த நாள் மட்டுமில்ல, எல்லா நாளும். அனைவருக்கும் வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா அமோகமா வளர்ச்சி பாதையில இருக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, எப்போதுமே நேயர்களுக்காக உங்களுடைய பாடல். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அம்மா, எப்போதுமே நேயர்கள் உங்ககிட்ட கேள்விகள் கேட்பாங்க, அவங்களுடைய ஐயங்கள் உங்ககிட்ட கேட்டு தீர்த்துக்குவாங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறேன், அழகர் வாஸ்துவினுடைய நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், நீங்கள் ஒரு உளவியல் சம்பந்தமான பல ஆலோசனைகள் சொல்லக்கூடியவங்க, அப்படியே உங்களுடைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். எப்படி ஒரு பெண்மணியாக இவ்வளோ பெரிய சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட, அது நீங்கள் வாஸ்து பார்க்குற இடம் மட்டும் இல்லை, சாதாரணமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலிருந்து மாபெரும் மனிதர்கள் வரைக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்தீங்க, நீங்கள் பார்க்க போகக்கூடிய வீடுகளில் எப்படி அந்த எனர்ஜியை நீங்கள் புகுத்துறீங்க, உங்களை நம்பி வரவங்கக்கிட்ட அம்மா கிட்ட பார்த்தா வாஸ்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறத விட அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பொழிவு கிடைக்குது அப்படின்னு நிறைய நேயர்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அதனால் இந்த கேள்வியோடு தொடங்கலான்னு நினைக்கிறேன். நல்லதுங்கம்மா. இது மொத்தமாக என்னை வாழ வைக்கும் திருச்செந்தூர் முருகன் அருளால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட குருநாதர் கிராண்ட் மாஸ்டர் சோமா அவங்களோட பாதையில நான் போகும்போது நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இந்த பிராணி ஹீலிங் மூலமா எனக்கு கிடைச்சது. அதன் மூலமாக தான் இன்னைக்கு இந்த பிரம்மாண்ட வெற்றி, நிம்மதி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுமே, தனி மனிதனுமே இந்த மாதிரி வாழ்க்கையில சிறப்படைய என்னோட குருநாதர் கிராண்ட் மாஸ்டர் சோமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூன்று குணங்களை சொல்றாங்க. ஒன்று வந்து நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நன்றி சொல்ற விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப தீவிரமா இருக்கணும்னே இந்த இடத்துல சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்பவுமே நம்ம நன்றி சொல்ற விஷயத்த கொண்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நிச்சயமா எல்லாருக்குமே அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியான விஷயம். அது போலவே மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்ததான் கிராண்ட் மாஸ்டர் சொல்றாங்க. அதாவது மன்னிப்பு அப்படின்னா நம்மளை யாராவது காயப்படுத்தி இருந்தாலோ, நம்மளை எந்த விஷயங்களாவது நம்மளுக்கு காயப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருந்தாலோ அதையெல்லாம் மறந்துடணும், நம்மளை காயப்படுத்தினவங்களை எல்லாம் மன்னிச்சிடணும். இது ரெண்டாவது விஷயமா சொல்றாங்க. மூன்றாவது உதவி அப்படிங்கிற, அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட்ல எவ்வளவு பேர் வீடு இல்லாம, உணவு இல்லாம இருக்கிற மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒவ்வொரு உதவிகளையும் நம்ம செய்யும் போதும், நீங்கெல்லாம் மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த கர்மா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியான விஷயமா இருக்கும் இந்த உதவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த உதவி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கர்மா உடைத்தெறியப்படும். இது உறுதியான வார்த்தைகள். என்னோட குருநாதர் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். இது போன்ற நல்ல விஷயங்களை ஒரு மனிதன் கொண்டு வரும்போது அவனோட ஆரா கிளென்சிங் ஆகும், அவனோட எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும். அப்ப அவனோட வாழ்க்கையில ஒரு தடையில்லாத நிம்மதியான நிறைவான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நிறைய அவங்களோட டீச்சிங்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இந்த ஒரு முக்கியமான கருத்தா கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம எளிமையா நம்ம இன்னும் சிறப்பா இந்த குணங்களே கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொருவருமே அவங்களோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு வீட்லயே ஒவ்வொரு நாளும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல உங்க குளிச்சுட்டு அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தை கிட்ட சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா பிரம்மாண்ட வெற்றி எல்லாரோட வாழ்க்கையிலுமே கிடைக்கும். எல்லாருமே மிக நிறைவான, நிம்மதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கை வாழ என்னை வாழ வைக்கும் திருச்செந்தூர் முருகன் அருளால் வாழ்க என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. நன்றி மன். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பழனியில இருந்து பேசுறேங்கம்மா. அம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம்.
வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் உமா சொல்லுங்க. தோப்பு விக்கணும்னு பாக்குறீங்கம்மா, வந்து பாத்துட்டு போறாங்க ஆனா விக்க மாட்டீங்கம்மா. சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் மீனாங்கம்மா. சரிங்கம்மா, உங்களோட இடத்தை விக்கிறதுக்கு பழனி முருகன் திருவடிகளை சரணாகதி அடையறதாங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால வந்து நீங்க உங்களால வாய்ப்பு இருந்தா நீங்க போயிட்டு வரலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒவ்வொரு செவ்வாய் தோறும் காலை 6 to 7 உங்க வீட்டுல முருகனை நினைச்சு 6 நெய்தீபங்கள் ஏத்தி இந்த நிலம் வந்து எப்படிலாம் சேல் ஆகணும், என்ன அமௌண்ட்டுக்கு சேல் ஆகணும், அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ட் ரிசல்ட்டை வந்து, அதாவது அந்த முடிவு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல கொண்டு வாங்க. நிச்சயமா பழனி முருகன் அருளால நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். மிக பிரம்மாண்டமான அடுத்த கட்ட வளர்ச்சி உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. நேயர்களுக்காகவும் நமக்காகவும் ஸ்கைப் வழியாக வந்து செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்மளுடைய சரவணாதேவி அம்மா வந்துட்ருக்காங்க. அவங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட பேசுறதுக்காக நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கவனிக்கப்பட வேண்டிய பகுதி உங்க வீட்டுல. உங்க வீட்டுல வடமேற்குல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? வடமேற்குல காலி இடம் தான் இருக்குதுங்க. வடமேற்குல காலி இடம் இருக்கு, தென்மேற்குல தான் காலி இடம் இருக்குதுங்க. வடமேற்குல செப்டிக் டேங்க் இருக்குதுங்க. வடமேற்குல ஏற்படுத்த விஷயத்தை நீங்க நம்பினீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் போடுங்க. வடக்கு கிழக்கு காலி இடம் அதிகமா விட்டு மேற்கு தெற்கு காலி இடம் குறைவா வச்சு கரெக்ட் பண்ணி காம்பவுண்ட் போட்டீங்கன்னா தான் இந்த மேற்கு, அதாவது தெற்கு பக்கத்துல காலி இடம் அதிகமா இருக்கிறதுனால தென்மேற்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். அப்போ வந்து இந்த இடத்துல திருமண தடையை உருவாக்குற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குங்கம்மா. அதனால வந்து காம்பவுண்ட் போடுங்க ஃபர்ஸ்ட். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நிச்சயமா உங்க குழந்தைங்களோட திருமண வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். நிறைவான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. நன்றி. ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். அம்மா, நான் கண்ணூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தமிழ் செல்விங்கம்மா. தமிழ் செல்விமா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் தமிழ் செல்வி, சொல்லுங்கம்மா. அம்மா, என் பையனுக்கு கல்யாணம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குங்கம்மா. அப்படிங்களா? மகனுக்கு மகனோட வயசு என்ன ஆச்சுங்கம்மா? வயசு 30 ஆச்சுங்கம்மா. பேர் என்ன? தம்பியோட பேர் தினேஷ் குமார்ங்க. சரிங்கம்மா. அதாவது உங்க வீட்டுல வந்து தென்மேற்கு பகுதியில என்ன இருக்குங்கம்மா? தென்மேற்கு பகுதியில காலி இடம் இருக்குதுங்கம்மா. மேற்கு, அதாவது தெற்கு பக்கத்தா அதிக காலி இடம் இருக்கு. காம்பவுண்ட் இல்லைங்களா வீட்டுக்கு? காம்பவுண்ட் எல்லாம் இருக்குதுங்கம்மா. இப்பதான் புதுசா வீடு வாங்கி இப்பதான் வந்து குடி வந்து 3-4 மாசம் ஆச்சுங்கம்மா. சரிங்கம்மா. வடக்குல இருக்கிற காலி இடத்தை விட தெற்கு பக்கம் அதிகமா இருக்குங்களா குறைவா இருக்கா? இல்லைங்கம்மா, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குதுங்கம்மா. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்து மார்ச் 22 வந்தாங்க. வாசல் எந்த பக்கம் இருக்கு? அதாவது மெயின் டோர் எந்த பக்கம் இருக்கு? தலைவாசல் எங்க இருக்கு? வடக்கு வாசல் அம்மா. பூஜை ரூம் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? எல்லாமே வடக்கு வாசல் தான். பூஜை ரூம் எந்த இடத்துலமா வச்சிருக்கீங்க? பூஜை ரூம் வந்து அது தனியா ரூம் வடக்கு வாசல்ல வச்சிருக்காங்கம்மா. தனியா வச்சிருக்கீங்களா? ஆமாங்கம்மா, ஆமாமா. நிச்சயமா இது வந்து உங்க வீட்டுல வந்து வடகிழக்கு பாதிப்புள்ள வீட்டுல இருக்கீங்கம்மா. வீடு எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு வந்து நீங்க வந்து புதுசா கட்டியிருக்கேன்னு சொல்றீங்க, ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு வந்து வீட்டை செக் பண்ணுங்க. வடக்கு கிழக்குல வடகிழக்குல உள்ள ஜன்னல்களை 24 மணி நேரம் 365 நாளும் திறந்து வைங்க. அப்பதான் இந்த மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். அவசரப்படாதீங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா
நீங்க சொல்றீங்க வாஸ்துப்படிதான் கட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வாஸ்து குறையுள்ள வீட்டுலதான் நீங்க இருக்கீங்க. வாஸ்து செக் பண்ணி வீட்டை கரெக்ட் பண்ணுங்கம்மா, நிச்சயமா மகனோட வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி நிம்மதி எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இயற்கை கொடுக்குங்கம்மா. நன்றி. வாழ்க்கையில மனிதர்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ எப்போவுமே உங்களை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ப்ரூஸ்லி படம் பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மீண்டும் சோர்ந்து போயிடுறோம். அந்த மாதிரி நிறைய நேயர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? நிச்சயமாக, அதாவது எந்த விஷயத்துலையுமே உற்சாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். அது போலவே நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை கனவு கண்டு காட்சிப்படுத்தணும். இது ரெண்டு விஷயங்களும் நம்ம மனநிலை வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நம்ம மகிழ்ச்சியா நிறைவா நிம்மதியா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும்போது நம்மளோட ஆரா கிளென்சிங் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமா இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு உற்சாகமானவங்களா எப்பவுமே தெரிவோம். அதனால வந்து நம்ம வாழ்க்கையிலையும் மிக உற்சாகமான ஒரு பாதை நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதையெல்லாம் கொண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமா கேட்கறக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். கண்ணன், என் பேர் கண்ணன். அம்மாவோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். மகிழ்ச்சி. 15 வருஷமா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லை, அதுக்காக ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க. முன்னேற்றத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது நீங்க வந்து ரியல் எஸ்டேட் தொழில இன்னும் கொஞ்சம் அர்ப்பணிப்போட உங்க தொழில நீங்க பண்ணணும். அப்போ வந்து உங்க வாழ்க்கையில நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியா இருக்கும். இதற்கு வந்து உங்களுக்கு வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு வந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். இந்த குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 முறை 1 மணி நேரம் போய் அந்த கோவில்ல மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள இந்த இறையாற்றல் வந்து மிக ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் வாழ மனதார வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே மாதிரி நேயர்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க, திடீர்னு டிவி போட்ட உடனே கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கோயில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எந்த சாமி பேரை சொல்றாங்களோ அந்த சாமி படம் இருந்தா வீட்டில் வச்சு ஒரு தீபமேற்றி சாமி கும்பிடுங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அந்த படமே இல்லைனாலும் அந்த பெயரை உச்சரித்து கொண்டே நீங்க ஏதாவது ஒரு நாமத்தை சொன்னாலே போதும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் ஐயா. வணக்கம். டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களே. நான் டிஜிட்டல் வந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா. என்னமா? டிவி உடைய சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும், நீங்க பேசுறது அம்மாவுக்கு கேக்கும். சரிம்மா, நான் டிஜிட்டல் வந்து பேசுறேன் மேடம். டிஜிட்டல் வந்து பேசுறேன். சரிங்க. ஹலோ, என்ன சொல்ல வந்து வடிபாக்கத்துல சென்னையில இருக்கு. சரி. அவங்களுக்கு வந்து இப்போ பணப்பிரச்சனை பெரிய பிரச்சனை. ம். காலி இடம் இருக்கு, அதை இடம் விட்டா அவங்களுக்கு பிரச்சனை தீரும். அதனாலதான் மேடம் நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். சரி, பொண்ணுக்கு வந்து பணப்பிரச்சனையா இருக்குது, காலி இடம் இருக்குது, அது எப்படியாவது வித்தா போதும்னு நினைக்கிறீங்க. ஓகே, உங்களோட கேள்வி வந்து கோடான கோடி மக்களுக்கு யூஸா இருக்கும் இந்த தருணத்துலன்னு சொல்லி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிகழ்ச்சி பாருங்க அம்மா. சொல்லுங்கம்மா. நிச்சயமா, இதாவது இந்த மாதிரி இடம் விக்கல, இந்த மாதிரி கடன்கள் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் போயிட்டே இருக்கு அப்படின்னா சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்கவுங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் உங்களோட குலதெய்வ வழிபாடை மேம்படுத்துங்க. உங்க வீட்டிலேயே பண்ணுங்க. தீபம் ஏற்றி ஒரு குத்துவிளக்கு ஏற்றி அந்த குத்துவிளக்கையே உங்க குலதெய்வமா நினைச்சு அந்த குத்துவிளக்குக்கு உங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி ஒரு 108 மலர்களை அந்த குத்துவிளக்கோட அடிபாகத்துல போட்டு அந்த குத்துவிளக்கையே உங்க குலதெய்வமா நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகளை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து குலதெய்வ வழிபாடு, பிரம்மாண்ட வளர்ச்சி கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு. இப்போதைக்கு நீங்க எல்லாருமே வீட்டுல இருந்தபடியே நரசிம்மருக்கு ஒரே ஒரு நெய் தீபம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 7-8 உங்க வீட்டுல தீபம் ஏற்றி அந்த தீபத்தையே இந்த நரசிம்மரா நினைச்சு வழிபடுங்க. நாளை என்பதில்லை நரசிம்மன் இடத்தில். அப்போ உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைவான வாழ்க்கை வாழறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இறையாற்றல் கொடுக்கும். தொடர்ந்து ஒவ்வொருவருமே இதை செய்து வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள்.
ரொம்ப நன்றிம்மா. நேயர் நிறைய நேயர்கள் இருந்தாலும் கூட என்னுடைய கேள்வி நான் கேட்டுடுறேன். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில், இதிலிருந்து உலக மக்கள் எப்படி வெளியே வர்றது, இதிலிருந்து எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு நாட்களை குறித்து எப்படி சிந்திக்கிறது? நிச்சயமா, நம்மளோட எண்ணங்கள் வலிமையானவை, எண்ணங்களே வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த உலகமே இந்த மாதிரி ஒரு நினைவுகளை நல்ல நம்ம வந்து மீண்டு வருவோம், இந்த கொரோனா வைரஸ் நம்ம துரத்திடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். அந்த அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா வைரஸ் பற்றிய எண்ணங்களை ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை யோசிக்கவே கூடாது. அதனால வந்து நம்ம உடல்ல வந்து நிச்சயமா அதாவது நம்மளோட உடல்ல வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. நம்ம பாதுகாப்பா இருக்கோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமா நம்ம மனதுல கொண்டு வரணும். இந்த நம்மளோட ஆரோக்கியத்தையும் நமக்கு இன்னைக்கு உயிர் வாழ்ற நிலையும் கொடுத்த இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நிச்சயமா எல்லாரோட உடல்லையுமே நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த நோய்களுக்கும் சித்தர் வழிபாடுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால வந்து இந்த நேரத்துல இந்த கொரோனா வைரஸை வெல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா போகரம் சித்தருக்கு உள்ளதா வந்து நிறைய இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்களும் நிறைய சித்த புருஷர்களும் வலியுறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் போகர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த போகர் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நவபாஷாணத்திலேயே முருகனை வடிவமைச்ச ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட போகர் பெருமான. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6-7 போகர் பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லி அவங்களோட நாமத்தை சொல்லி மனதார பிரார்த்தித்து இந்த நோயிலிருந்து நம்ம எல்லாரும் மீண்டு ஆரோக்கியமா சிறப்பான ஒரு தமிழகமும் சிறப்பான ஒரு இந்தியாவும் நல்ல உள்ள அத வல்லரசு நாடாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை நம்ம மனதுல கொண்டு வரணும். நிச்சயமா இதுக்கு உண்டான தாரக மந்திரம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பாரத தேசத்தின் தாரக மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. இறைவன் திருநடிகள்ல மனசார வந்து ஒரு பிரார்த்தனை வைங்க, போகரை வந்து போகர் சித்தரை வந்து வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா மிக பிரம்மாண்டமான எதிர்காலம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுங்கிறத நீங்க மனசுல பதிய வைங்க. சிறப்பான வாழ்க்கை எல்லாருக்குமே காத்திருக்கிறது. நன்றி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. உலகெங்கும் இருக்கக்கூடிய புதுயுகம் நேயர்களுக்கு மீண்டும் நான் சொல்றேன், அம்மா வந்து லாக்டவுன் இருக்கிறதுனால உலக அளவில் இப்போ டிராவல் பண்ணுறது இல்லை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மூன்று இடங்களுக்கும் கடுமையான லாக்டவுன் இருக்கிறதுனால அவங்க வரதில்லை. அதர்வைஸ் வந்து அவங்க ஜூம் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, வீடியோ கால் வழியாக அவங்களுடைய வீடுகளை பார்க்குறாங்க. பக்கத்து ஊர்களுக்கு அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. இன்னும் நிறைய சந்தேகங்கள் அவங்கள குறித்து உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். ஆமாம், ஒரு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, என்னுடைய கேள்விங்கம்மா. சொல்லுங்க. என்னுடைய பையனுக்கு வேலை இல்லைங்கம்மா, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. சரியான மனநிலையிலும் இல்லை. வீடு வாசல் பாத்தீங்கன்னா அமையணும்னு நினைக்கிறோம், அமைய மாட்டேங்குது. அடிக்கடி வீடு மாத்திக்கிட்டே இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில மைனஸா இருக்கும் போது நீங்களா பல வீடுகளை தேடி தேடி போகும்போது நிச்சயமா ஒரு வீட்டுல என்ன பாதிப்பு இருக்கோ அதே பாதிப்புள்ள வீடுதான் உங்களுக்கு அமையும். அப்ப இந்த இடத்துலதான் ஒரு வாஸ்து கன்சல்டன்டோட உதவி நமக்கு தேவைப்படுது. உங்க பக்கத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு ஒரு வாடகை வீடு, ஒரு 4-5 வீடு செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு நல்ல வீடு, வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத ஜன்னல்கள் உள்ள ஒரு வீட்டை செலக்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க மகனோட வாழ்க்கையிலயும் சரி உங்க வாழ்க்கையிலயும் நிம்மதியான, நிறைவான, ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா. நிறைய நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ நம்ம யூடியூப் பார்த்தாலே நீ உங்களுடைய நிகழ்ச்சி மீண்டும் வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் கிடச்சிரும். ஸோ பார்க்க தவறிய நேயர்கள் அதுலேயும் பார்க்கலாம். அம்மா, எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஸ்கைப் வழியாக வந்துட்ருக்கீங்க, மிக்க நன்றிம்மா. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் ஞாயிறன்று உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர்
ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். என்னை வாழ வைக்கும் திருச்செந்தூர் முருகன் அருளால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம். நன்றிங்கம்மா. பூக்களை பார்க்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமோ அப்படி இந்த நாள் சந்தோஷமாய் மலரட்டும்.